Good morning, students. So, biobotany la next time paakapora topic pathuna asexual reproduction in plants. So, asexual reproduction in plants la, so already namba oru topic cover pannirukom. So, next up na paakaporadhu and the vegetative reproduction da, and the vegetative reproduction la artificial methods eppadi nadakkudunu paakaporom. So, the artificial methods nu paakradhu enna na, so namba artificial la pandrom. So, natural method appna iyarkiyave adu nadakkum, artificial appna it's a man made. So, appo human being da and the method vandu use pandranga and develop pandranga appingiradhu. So first la in the artificial methods pathuna rendu vagaya pirikalam. One conventional inode modern methods. Conventional appadina so kala kalama oru sila methods follow pannittu vandirupanga adhu dhaan conventional method appingiradhu. So modern methods appadina after the development of many techniques adhu nariya technology vandu advancement la poiyirukku. So adhu dhaan enna appadina modern methods. So the first nama paakradhu conventional methods appingiradhu. So conventional methods அப்படினா ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். சோ இது வந்துட்டு ஆரம்பத்துல சோ இந்த விவசாயிகள் எல்லாமே ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா சோ இந்த பழைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல புதுசா எந்த ஒரு டெக்னாலஜியுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அப்ப அதே மாதிரி அப்போதைக்கு சோ இந்த டெக்னாலஜி எதுவும் டெவலப் ஆகாதனால அந்த கன்வென்ஷனல் மெத்தட் வந்து நிறைய சக்சஸ்ஃபுல்ல ரேட்டியும் கொடுத்துருக்கு. சோ அப்போ இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பார்த்தோம்னா இதுல ஒரு சில டைப்ஸ் இருக்கு. சோ அதை ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கட்டிங் grafting and layering அப்படிங்கிறது. சோ ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கட்டிங் அப்படிங்கிறது. சோ இதுல கட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சோ அந்த பிளான்டோட ரூட் ஸ்டெம் லீஃப் அதை வந்து கட் பண்றோம். சோ அது ஃப்ரம் பேரண்ட் பிளான்ட் இருந்து. சோ பேரண்ட் பிளான்ட் ஒன்று இருக்கும். அந்த பேரண்ட் பிளான்ட்ல இருந்து தான் அந்த ஸ்டெம்மு இல்லை ரூட் இல்லை ஒரு லீஃப் வந்துட்டு கட் பண்றோம். சோ அதை கட் பண்ண பிறகு அதுல இருந்து நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். அதாவது நம்ம எதை கட் பண்றோமோ அந்த பார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம புது பிளான்ட்டே டெவலப் பண்றோம். அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப் கட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுல மூணு டைப்ஸ் பார்த்தோம்னா ரூட் கட்டிங், அதுக்கப்புறம் ஸ்டெம் கட்டிங், அதுக்கப்புறம் லீஃப் கட்டிங் அப்படிங்கிறது. ஸோ ரூட் கட்டிங் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸோ மேலஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ரூட் கட்டிங். அப்போ அந்த பிளான்ட்டோட ரூட்டை கட் பண்ணி அந்த ரூட் நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து நியூ பிளான் டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெம். ஸோ ஹைபிஸ்கஸ் ரோசா சயின்ஸ் அதாவது செம்பருத்தி, அதனோட ஸ்டெம் நம்ம கட் பண்ணி அதை வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நியூ பிளான் டெவலப் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா லீஃப் கட்டிங் அப்படிங்கிறது. இது பிரையோஃபில்லம். ஆல்ரெடி நம்ம இந்த பிரையோஃபில்லம் வந்துட்டு பட்டிங்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த பட்டிங்ல பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு அவுட் க்ரோத் டெவலப் ஆகும், அது ஃபாலோ ஆகும், அதுக்கப்புறம் நியூ பிளான் டெவலப் ஆகும். ஸோ அந்த அந்த லீஃபை கட் பண்ணி அந்த லீஃப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம எங் ஒன்னை டெவலப் பண்றது. ஸோ அதுதான் லீஃப் கட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணு மொத்தத்தில் அதிகமா நம்ம எதை யூஸ் பண்றோம், அதிகமா யூஸ் பண்றது ஸ்டெம் தான். அதாவது ஸ்டெம் கட்டிங் தான் அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்டிங். ஸோ கிராஃப்டிங் அப்படின்னாலே ஸோ அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு பார்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி அந்த ரெண்டையுமே ஜாயின் பண்றோம். ஸோ அதுதான் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ டூ பார்ட்ஸ் ஆர் கட் அண்ட் ஜாயின் டுகெதர் டு டெவலப் நியூ பிளான். அதுதான் கிராஃப்டிங். ஸோ இந்த கிராஃப்டிங்ல ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா ஸ்டாக், இன்னொன்னு சியோன் அப்படிங்கிறது. ஸ்டாக்குங்கிறது என்ன அப்படின்னா அது சாயிலோட அட்டாச் ஆயிருக்கும். அதாவது ஸோ ஸ்டாக் கனெக்ட் வித் சாயில். அப்போ அப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான் நம்ம கட் பண்ணிடும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த சாயிலோட அட்டாச்சில் இருக்கிறது தான் ரூட் அட்டாச் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெம் மேலே இருக்கும், அதுதான் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ மேலே ஒரு பார்ட் நம்ம கையோட வந்துடும், அது எதுன்னா சியோன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட், மேங்கோ அண்ட் ஆப்பிள். ஸோ இதெல்லாமே இந்த கிராஃப்டிங் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே ஒரு சில டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி டைப்ஸ் பிரிக்கிறாங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் யுனைட்டிங் ஆஃப் ஸ்டாக் அண்ட் சியோன். ஸோ இதில் இருக்கிற அந்த ஸ்டாக் அண்ட் சியோன் எப்படி நம்ம யுனைட் பண்ணுறோம், அதை எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இதை மூணு ஒரு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பட் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த பட் கிராஃப்டிங்கில் டி ஷேப்டு இன்சிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதாவது இந்த இடத்துல ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா ஸோ ஒரு டி ஷேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கட் எடுத்து வரும். அதாவது இதுல இருக்கிற அந்த ஒரு டிஷ்யூ அந்த ஸ்டெம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ண பிறகு இதுதான் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஏன்னா இது சாயிலோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ வேற ஒரு பிளான்ட் இருக்கிற ஒரு சின்ன பீஸ் இதே சைஸில் இருக்கிற இதே ஷேப் இருக்கிற அந்த பீஸ் வந்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ணிடும். அப்படி இன்சர்ட் பண்றோம்னா இது வந்துட்டு ஒரு நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பட் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ அப்ரோச் கிராஃப்டிங்ல ஸோ ரெண்டு பிளான்ட் இருக்கும். அப்போ ரெண்டு பிளான்ட் என்ன பண்ணுறோம்னா ரெண்டோட ஒன்றோட ஒன்று பக்கத்தில் கொண்டு வரும். அப்போ ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்த பிறகு
அந்த க்ளோஸை கொண்டது பிறகு எந்த ஒரு ஃப்ரண்ட் பிளான்ட்டுமே சாயிலோட அட்டாச்சா இருக்கும். அதாவது ஒன்று வந்துட்டு டைரெக்டாக சாயிலோட அட்டாச் இருக்கும், இன்னொன்று ஒரு பார்ட்ல இருக்கிற பிளான்ட். அப்போ அந்த பார்ட்ல இருக்கிற பிளான்ட்டோட அந்த ஸ்டெம்மு கொஞ்சம் கட் பண்ணிடணும். அதே மாதிரி ரூட், அதாவது இந்த டைரெக்டாக சாயிலோட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த பிளான்ட்டோட அந்த ஸ்டெம்மையும் என்ன பண்ணும் கொஞ்சம் கட் பண்ணிடணும். அப்போ ரெண்டு கட் பண்ணி என்ன பண்ணும் ஜாயின் பண்ணணும். அப்போ அதுதான் அப்ரோச் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்ரோச் கிராஃப்டிங்ல இங்க ஒரு பாட் இருக்கும், இதுல ஒரு பிளான்ட் இருக்கு, அதுக்கப்புறம் டைரக்டா சாயிலோட ஒரு பிளான்ட் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஒரு பிளான்ட் பாட்டையும் இந்த ஒரு பிளான்ட் பாட்டையும் பக்கத்துல கொண்டு வந்து இதுல ஒரு கட் பண்ணிட்டு அது ரெண்டு என்ன பண்றோம் ஒன்னொன்னா ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 1 to 4 weeks, ஸோ ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதுல குரோத் இருக்கும். அப்படி குரோத் வந்த பிறகு ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக கட் பண்ணிடணும். அப்படி தனித்தனியாக கட் பண்ணிட்டோம்னா ஸோ எந்த ரெண்டு பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுமோ அதுலேருந்து நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். அதுதான் அப்ரோச் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டங்க் கிராஃப்டிங். ஸோ இந்த டங்க் கிராஃப்டிங் அப்படின்னா சில இடத்துல சியோன் வந்து அது ஸ்பிளிட் மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அதை டைரெக்டாக அந்த ஸ்டாக்ல வந்து ஃபிட் பண்ணிடணும். அப்போ சியோன் ஃபிட் இன் டு ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு பிளான்ட் இருக்கு, ஸோ என்ன பண்ணால் கட் பண்ணிடணும். இதை கட் பண்ண பிறகு ஸோ இன்னொரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டையும் கட் பண்ணிடும். கட் பண்ண பிறகு இதை டைரக்டா ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடும். அப்போ இது சாயிலோட கனெக்ட் ஆயிருக்கும், இது ஸ்டாக், இது நம்ம வெளியிலிருந்து கொண்டது, ஸோ இது சியோன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணா அது டங்க் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் க்ரோன் கிராஃப்டிங். ஸோ இந்த க்ரோன் கிராஃப்டிங் அப்படிங்கிறது, ஸோ ஒரு பிளான்ட் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ண பிறகு ஸோ அந்த சர்ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே அந்த சியோன் அப்படிங்கிற ரெண்டு பிளான்ட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஹரிசான், அதாவது வெர்டிகல்ல என்ன பண்ணா நிறுத்தி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு பிளான்ட், இதுல கட் பண்ணிடுவோம். கட் பண்ண பிறகு இந்த ரெண்டு சைட்லயுமே அந்த சியோன் வந்து நிறுத்தி வைக்கணும். ஸோ இதுதான். அப்போ இந்த ரெண்டு பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணும். ஸோ அதுதான் க்ரோன் கிராஃப்டிங் அப்படிங்குது. ஸோ நெக்ஸ்ட் வெஜ் கிராஃப்டிங். ஸோ வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக் டைரெக்டாகவே ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ வி ஷேப்பில் கட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்டெம்ல டிஷ்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண பிறகு ஸோ சியோன் அப்படிங்கிறது நம்ம வெளியிலிருந்து கொண்டு வர, இன்னொரு பிளான்ட்லேருந்து கொண்டு வர தான் அந்த சியோன் அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு ஷார்ப்பாக கட் பண்ணிட்டு இது கூட இதை ஃபிட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது வெஜ் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா லேயரிங். ஸோ இப்போ லேயரிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் ஸ்டெம் வந்துட்டு ஒரு பேரண்ட் பிளான்ல இருக்கும், ஆனால் அந்த ஸ்டெம்லேருந்து புதுசாக ஒரு ரூட் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் லேயரிங் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட் இருக்கிற ஸ்டெம்லேருந்து ரூட் டெவலப் ஆகுறது தான் லேயரிங். ஸோ அதில் டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று மவுண்ட் லேயரிங், இன்னொன்று ஏர் லேயரிங் அப்படிங்கிறது. ஸோ காமனாகவே இந்த லேயரிங் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜாஸ்மினம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இதில் டைப் பார்த்தோம்னா மவுண்ட் லேயரிங். ஸோ மவுண்ட் லேயரிங்கில் ஒரு பிளான்ட் இருக்கு, ஸோ அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு கொண்டு வந்து என்ன அப்படின்னா பாதி மண்ணில் புதைச்சி வச்சிடணும். ஸோ மீதி இருக்கிறது மண்ணுக்கு மேலே வெளியே வர மாதிரி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த சாயிலில் இருக்கிற அந்த ஸ்டெம்லேருந்து என்ன அப்படின்னா புதுசாக ரூட் டெவலப் ஆகும். அப்படி ரூட் டெவலப் ஆன பிறகு ஸோ இந்த பக்கமாக இருக்கிற அந்த ஒரு பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற பிளான்ட், இது புதுசாக வளர பிளான்ட். ஸோ அதுதான் மவுண்ட் லேயரிங் அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளான்ட் இருக்கும், ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டெம் என்னாகுன்னா இப்படி டெவலப் ஆகுது. இந்த ஸ்டெம் நாம் தான் பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெம் இப்படி பெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல சாயிலோட அப்படியே பரி பண்ணிடும், அதாவது புதைச்சிடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல புதுசாக அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்ல இருந்து புதுசாக ரூட் டெவலப் ஆகும். அப்படி ரூட் டெவலப் பண்ண பிறகு நம்ம இந்த பார்ட்டை கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு பிளான், இது ஒரு நியூ பிளான், அப்போ ரெண்டு பிளான் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் மவுண்ட் லேயரிங் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஏர் லேயரிங். ஸோ ஏர் லேயரிங் பார்த்தோம்னா, ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு வந்து என்ன பண்ணுறோம்னா, ஸோ சைடில் ஒரு பிரான்ச் இருக்கும், ஸோ பார்க் ஆஃப் த பிளான்ட். ஸோ அந்த பார்க்கை நம்ம என்ன கட் பண்ணிடுவோம். கட் பண்ண பிறகு அதில் ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு சில ஹார்மோன்ஸும் யூஸ் பண்ணலாம், அந்த ஹார்மோன்ஸ் இன்னொரு பிளான்ட் டெவலப் பண்ணலாம். அப்படி ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ண பிறகு அந்த ஒரு அந்த பார்ட் ஒரு இடத்துல கட் பண்ணுறோம், அந்த இடத்துல ஹார்மோன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடணும். இப்போ வெறும் ஷீட்டு மட்டும் கவர் பண்ண போகிறதில்ல, அந்த ஷீட்டில் வந்து ஏதோ ஒரு லேயர் பாலித்தீன் கவர் மாதிரி அதில்
ஒரு ஈரமா இருக்கிற அந்த மண்ணை போட்டு என்ன பண்ணிடணும், கவர் பண்ணிடணும். அப்படி ஈரமான மண் அங்க இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிட்டு ஹார்மோன் யூஸ் பண்ணிருக்கிறோமா, அந்த இடத்துல இருந்து புதுசா பிளான்ட் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் ஏர் லேயரிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஏன் ஏர் லேயரிங் பேர் இருக்கு அப்படின்னா, ஸோ அது மோஸ்ட்லி அது மண்ணுக்குள்ளேயும் போறதில்ல, ஸோ தண்ணியில இருக்க போறதில்ல, ஸோ வெளியிலயே இருக்கிறதுனாலதான். ஸோ அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு ஏர் லேயரிங் பேர். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு சில இம்பார்ட்டன் அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, ஸோ அந்த ஜெனட்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே பேரண்ட் பிளான்ட்டுக்கும் ஸோ அதுலேருந்து வர அந்த ப்ரோஜெனி ஆஃப்ஸ்ப்ரிங் அது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே மாதிரியான ஜீன்ஸ் தான் இருக்கும். அந்த ஜீன்ஸில் எந்த ஒரு வேரியேஷன் இருக்காது. ஸோ அடுத்தது இந்த மெத்தட் மூலிமா நிறையா பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதேமாதிரி ஷார்ட் பீரியடில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த பிளான்ஸ்ல எல்லாமே சீட்லெஸ் பிளான்ஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில பிளான்ட்ல பார்த்தோன்னா சீட்ஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சில சீட்ஸை இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் க்ரோத் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது டெவலப் பண்ணலாம். ஸோ அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியாம வைரஸ் இன்ஃபெக்டட் ஆகிருக்கிற பிளான்ஸை நாம் அந்த கிராஃப்டிங்லையும் இல்லை ஒரு சில லேயரிங்ல யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ புதுசாக ஒரு பிளான்ட் டெவலப் ஆகும் ஆகாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ ஒரு சில சின்ன சின்ன பிளான்ஸ்ல நம்ம எல்லாமே இந்த மாதிரி லேயரிங் அதுக்கப்புறம் கிராஃப்டிங் கட்டிங் எல்லாம் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்டு ட்ரீலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ பிளான்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஸோ இந்த மெத்தட் அதில் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாடர்ன் மெத்தட்ஸ். இந்த இடத்துல மாடர்ன் மெத்தட்ஸ்ல நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஒரு பிளான்ட்டை புதுசாக டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுதான் மாடர்ன் மெத்தட்ஸ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்னன்னா டோட்டி பொட்டன்சியல். ஸோ டோட்டி அப்படிங்கிறது நம்ம டோட்டல் அப்படின்னு நியாபகம், டோட்டல் ஆர் ஹோல் அப்படின்னு மொத்தமாக. அப்போ பொட்டன்சியல் அப்படின்னா அந்த திற, அதாவது ஆற்றல், த பொட்டன்சியல் பொட்டன்சியாலிட்டி. அப்போ ஒரு செல் இருக்கு, அந்த செல்லுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா டு டெவலப் ஆர் டு ப்ரொடியூஸ் ஹோல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ ஒரு பிளான்ட்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே டெவலப் பண்ற ஒரு பொட்டன்ஷியல் ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கும், அதுதான் டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட். இப்ப கேரட்ல இருக்கிற ஒரு செல்ஸ் நம்ம தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு ஹோல் கேரட் பிளான்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு செல்ஸ் தனியாக எடுத்துருவோம், அதில் டிஷ்யூ டெவலப் ஆகும், கேலஸ் டெவலப் ஆகும், அந்த கேலஸ்ல இருந்து ஒரு ஹோல் பிளான் டெவலப் ஆகும், அதுதான் டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிறது. இதுல அனதர் டேர்ம் என்ன அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர்ங்கிறதுனால இப்ப செல் கல்ச்சர், டிஷ்யூ கல்ச்சர், ஆர்கன் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ ஒரு செல் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஒரு செல்ல நிறைய செல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது செல் கல்ச்சர். அப்போ ஒரு செல்ஸ்ல இருந்து ஒரு டிஷ்யூ டெவலப் பண்ணி அந்த டிஷ்யூ நம்ம கல்ச்சர் பண்றதுதான் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது. நம்ம டைரக்டா ஒரு செல்ல இருந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணலாம், ஒரு டிஷ்யூ எடுத்துமே நம்ம அதை கல்ச்சர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த செல்ஸும் தேவையில்லை, அதாவது மொத்தமாக ஒரு டிஷ்யூங்கிற ஒரு பார்ட்டு தான் வேணும். அதனால நம்ம டிஷ்யூ நம்ம தனியாகவே கல்ச்சர் பண்ணி அந்த டிஷ்யூல இருந்து ஒரு நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம். அப்போ ஒரு செல்லிலிருந்து பிளான்ட்டை டெவலப் பண்ண முடியும், ஒரு டிஷ்யூல இருந்துமே ஒரு ஹோல் பிளான்ட் டெவலப் பண்ண முடியும், ஒரு அதாவது ஒரு பார்ட், ஒரு பிளான்டோட ஒரு பார்ட்ல இருந்துமே ஒரு ஹோல் பிளான்ட் டெவலப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ ப்ரொபகேஷனுங்கிறது பார்த்தோன்னா அந்த காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நார்மலாக இருக்க ஒரு பேரண்ட் பிளான்ட்ல இருந்து நிறையா பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதான். ஸோ மோஸ்ட்லி இது பாசிபிலிட்டி இருக்கு எதில் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு பிளான்ட் இருக்கும், ஸோ அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேட்டிவ் பார்ட் மூலியமா நிறையா பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் ப்ரொபகேஷன் காமனாக. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு பனானாவாக வைப்போம், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே ப்ரொபகேஷன். ஸோ இந்த இடத்துல மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்கிறாங்க. அப்போ மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது ஸோ சிங்கிள் செல், ஒரு சிங்கிள் செல் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிறையா பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அது மைக்ரோ ப்ரொபகேஷன் பேரும். ஸோ இதுலையுமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறையா பிளான்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு சில பிளான்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ஃபுட் ஈல்டிங் பிளான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபுட்டு வந்துட்டு நிறையா கொடுக்கும். ஸோ ஒரு சில பிளான்ஸ் ஃபுட்டு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது அதுக்கான அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கணும், அக்ரிகல்ச்சர் கரெக்டாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எந்த ஒரு மாடர்ன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ அப்போ ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது ஸோ நம்மளால் ஒரு சில அந்த டிமாண்ட் என்ன ஆகுனா அதாவது வெஜிடபிள்ஸ் டிமாண்ட் நிறையா இருக்கும், அதை ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு இந்த மாடல் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே என்டேஞ்சர்டா இருக்கும். என்டேஞ்சர்டு பிளான்ஸ் அப்படின்னா ஸோ அழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த அழிஞ்சிட்டு இருக்கிற பிளான்ஸ் நம்ம பாதுகாக்கணும். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பிளான்டே இல்லை, பிளான்ஸ் எதுவுமே இந்த மாதிரி இல்லவே இல்லை, சூழலை வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அதை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறதுக்காகவாது நம்ம என்ன பண்ணோம், அந்த மாடல் மெத்தட்ஸ் மூலியமா அந்த அழிஞ்சிட்டு இருக்கிற பிளான்ஸ் நம்ம புதுசாக டெவலப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே க்ரோத் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதுவுமே இந்த மெத்தட் மூலமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபுட் அதிகமாக கொடுக்குற பிளான்ஸும் ஸோ அதே மாதிரி என்டேஞ்சர்டு பிளான்ஸ் இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் நம்ம இதில் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு டிசைட் கேரக்டர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த பிளான்ட் வந்துட்டு நாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுனால ஸோ இந்த பிளான்ட் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும், ஸோ லார்ஜ் சைஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ஐடியா சொல்லி அதுதான் டிசைட் கேரக்டர். நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் டிசைட் கேரக்டர். அந்த டிசைட் கேரக்டரை ஒரு இருக்கிற ஒரு செல்லு இல்லைனா ஜீனை எடுத்து நாம் அந்த மாடர்ன் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எதிர்பாராத ஒரு சில கேரக்டர், அப்நார்மல் கேரக்டர் அதில் டெவலப் ஆகும். அப்படி அப்நார்மல் கேரக்டர் டெவலப் ஆச்சுன்னா அந்த ஸோ பிளான் யூஸ்லெஸ் தான். ஸோ அதே மாதிரி ஸோ அந்த கேலஸ் டிஷ்யூமே டெவலப் ஆகும். அந்த கேலஸ் டிஷ்யூமே ஸோ அந்த க்ரோத் வந்துட்டு நார்மலாக இருக்கணும், அதுலேயுமே அப்நார்மல் க்ரோத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு சில மீடியமாக இருக்கட்டும், ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த என்விரான்மெண்ட் இருக்கட்டும், ஸோ ஏதாவது ஒரு அப்நார்மல் கண்டிஷன் இருந்தால் அந்த பிளான்ஸுமே நார்மலாக டெவலப் ஆகாது. ஸோ அப்போது அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதனால நன்மைகள் நிறையாவே இருக்கு. ஸோ ஒரு சில டைம்ல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு.